அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கான்கேட்னேட் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்து ரெண்டு மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இப்போ யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஃபர்தராக ஏதாவது நீங்கள் டேட்டாஸ் யூஸ் பண்ணுறப்ப இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்போ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்கேட்னேட்டோட ஃபார்முலா வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரெண்டு டேட்டா வச்சுருக்கீங்க, அந்த ரெண்டு டேட்டாவையும் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு டைம் ஓவர் ஆகும். இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 டேட்டா மட்டும் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து 500,000 டேட்டாஸ் வச்சுருந்தாலும் வித்தின் செகண்ட்ஸுக்குள்ளார நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, கான்கேட்னேட் அப்படின்னு வந்து கொடுங்க. CONCETNETE அப்படின்னு வந்து கொடுங்க. CONCETNETE அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்த உடனே வந்து டெக்ஸ்ட் 1 வந்து கேட்குது. ஸோ டெக்ஸ்ட் 1 வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். கமா கொடுத்துட்டு அடுத்தது டெக்ஸ்ட் 2 வந்து கேட்குது. ஸோ டெக்ஸ்ட் 2 வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன், நேம் 2ங்கிற இடத்துல வந்து. ஸோ இந்த மாதிரி இது இந்த ரெண்டு வேல்யூ இருக்கிறதுனால நான் இந்த ரெண்டு வேல்யூ செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேல்யூ வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கமா கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை வேல்யூ வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ ரெண்டு வேல்யூ இருக்கிறதுனால நான் ரெண்டு வேல்யூ செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் 5 வேல்யூ இருந்தாலோ இல்லை 10 வேல்யூ இருந்தாலோ எத்தனை வேல்யூ இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கமா கொடுத்துட்டு அடுத்தடுத்த வேல்யூ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் 3, டெக்ஸ்ட் 4, டெக்ஸ்ட் 5 அப்படின்னு வரும். ஸோ நான் ரெண்டு வேல்யூ இருக்கிறதுனால நான் ரெண்டு வேல்யூ மட்டும் பண்ணுறேன், B4, C4 அப்படின்ட்டு. ஸோ கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா, இந்த நேம் 1 நேம் 2 சேர்ந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இதை நான் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண முடியும், அதாவது ஈஸியாக மெர்ஜ் பண்ண முடியும் 10 செகண்ட்ஸ்க்குள்ளார. அப்படி இல்லை, உங்களுக்கு இதுக்கு இந்த ரெண்டு நேமுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா, ஸோ இதே ஃபார்முலா வந்து நம்ம வேறு விதமாக யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் கொடுத்துட்டு CONCATENETE அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுங்க. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து ஃபஸ்ட்டு நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுத்துட்டு நடுவில், அதாவது உங்களுக்கு அஜித்துக்கும் குமாருக்கும் நடுவில் தான் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வேணும். ஸோ அஜித் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் குமாருக்கு நடுவில் ஸ்பேஸ் வேணும்னா, ஸோ டபுள் காலன் கொடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்பேஸ் வேணும்னா ஒரு ஸ்பேஸ் பண்ணுங்கள். டபுள் கோலம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் டபுள் கோலம் 2 கொடுத்துருக்கேன், அதுக்கு நடுவில் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரெண்டு ஸ்பேஸ் வேணும்னாலும் ரெண்டு ஸ்பேஸ் கொடுத்துருவோம். எத்தனை ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ இந்த ஃபார்முலாவில் அது வந்து உங்களுக்கு அவுட் புட்டாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அஜித் செலக்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் டபுள் கோலன்னு ஒரு தடவை டபுள் கோலன் 2 கொடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டேன். கமா கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ரெண்டாவது நேம் வந்து செலக்ட் பண்ணுறோம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நடுவில் ஒரு ஸ்பேஸில் மட்டும் விட்டுட்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதை நான் ட்ராக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படி தான் வந்திருக்கும், நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு. இதே நான் ரெண்டு ஸ்பேஸ் விட்டேன்னா, ஸோ உங்களுக்கு ரெண்டு ஸ்பேஸ் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஸ்பேஸ் விட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ஸ்பேஸ் விட்றேன் அப்படின்னா, ஸோ அந்த ரெண்டு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வரும். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லைங்களா முதலைக்கும் இப்போ. ஸோ நீங்கள் வந்து இந்த கான்கேட்னேட் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் வச்சுருக்கிற டேட்டாவில் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்முலா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.